இந்த ஜீவாத்மான்றதுக்கு இருப்பு இருக்கான்னு பார்த்தாலே போகிறோம் ஆன்ம பொருள்ன்றது கடந்த அத்வைத்த நிலை இரண்டற்ற அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியமற்ற கண்ணாடிக்குள்ள எல்லாமாக இருந்து கொண்டிருக்கு ஆனா அந்த கண்ணாடி கூட ஆழ்ந்தவர்கள் இல்லை நம்மளுடைய மனத்துக்கு தான் எண்ணங்கள் நம்மளுக்கு வந்து எல்லாமுமே உடனே வந்து நம்மளுக்கு அஞ்சு புலன்களை ப்ராசஸ் பண்ணி மனம்ன்றது வந்து உடனே நம்ம லாங்குவேஜுக்கு மாத்து தூக்கத்துல எல்லாருமே ஒன்னாதானே இருக்கும் பிரபஞ்சமே இல்லாம இருக்கும்ல இந்த மனமே போய் நம்மளுக்குள்ள எண்ணங்கள் அசைக்குதுல நம்மளை அகந்தை செத்து போச்சுன்னா இந்த உடம்பு என்ன பேசினாலும் கர்த்தா இல்லை மனம் வந்து பதினான்கு பில்லியன் இயருக்கு கூட போகலாம் திரேதா யுகம் துவாபர கூட வந்துருவோம் மிரண்டு தான் போடுவோம் கேட்கறவன் மிரண்டு போயிடுவான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கும் நான் காஷன் பண்றேன் வினைக்கடன் தானே வினை பயன் தானே நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் நேற்றைய சூரிய வெளிச்சம் என்ன பகல் அது எல்லாமுமே மனம் வந்து தானே ஆன்ம பொருளுக்கும் நான் அகந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இப்போ தெரிஞ்சுதுங்களா இது வந்து சுத்தமாக வந்து வேஸ்ட் வேஸ்ட் எது நனவு நிலையாகவும் கனவு நிலையாகவும் தன்னைத்தானே வி விரிச்சிக்கிட்டு பிரபஞ்சமாகவும் விரித்து கொண்டிருக்கிற நான் இது வந்து இது அது வந்து உதியாது ஆனால் உள்ள பொருள் அதுதான் அதில் இவைகளெல்லாம் அன்னியமில்லாமல் வந்து போய் கொண்டிருக்கின்றன இது ஒரு சத்குரு உணர்ந்தவர் கடந்தவர் அவர் தான் உணர்த்த முடியும் அவர் சந்நிதி ஒன்றே அறிவிக்கும் எங்கள் உலகத்தில் என்ன பேசினாலும் எங்கே போனாலும் எவ்வளோ கேட்டாலும் என்ன பயிற்சிகள் பண்ணாலும் சித்திக்காது இது வந்து நான் வந்து ஒரு இதில் தற்பெருமைக்கு சொல்லிக்கல கோபத்தில் சொல்லலை இது பண்ணலை அங்கே இல்லைப்பா அங்கே இல்லைப்பா இல்லை இல்லைன்னா இல்லை டைம் வேஸ்ட்டாக போவும் எனர்ஜி வேஸ்ட்டாக போவும் பணமும் வேஸ்ட் ஆகும் ஆன்ம பொருளை பரமாத்மா எனவும் நான் பாவத்தை ஜீவாத்மா எனவும் எடுத்துக்கொள்ளலாமா அதாவது வந்து ஆதி காலத்துலேருந்து எப்படியாவது உருவம் கற்பிக்க பார்க்குறாங்க எதுக்கு அந்த கடவுள்கிற தன்மைக்கு அதனால என்ன பண்ணிட்டாங்க பரமா ஆத்மான்னா மேலான ஆத்மா ஜீவ ஆத்மான்னால் பிரதிபலித்துக்கொண்டு இருக்கின்ற எல்லா உயிர்களிலும் ஜீவன்னால் எல்லா ஜீவர்களும் பூச்சிலேருந்து புழுலேருந்து ஆறறிவு மனிதன் வரைக்கும் எல்லாம் ஜீவர்கள் தான் ஏலியன்ஸ்லேருந்து டைனாசர்லேருந்து எல்லாம் ஜீவர்கள் ஈவன் தாவரங்கள்லாம் கூட ஜீவர்கள் தான் ஸோ இப்படி ஜீவாத்மா இப்படி இப்படியெல்லாம் பேசி என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த ஜீவாத்மான்றதுக்கு இருப்பு இருக்கான்னு பார்த்தாலே போகிறோம் உட நீங்கள் வந்து உங்களுக்கு இருப்பு இருக்கா அப்படின்னு பாருங்கள் செல்வியை நான் சொல்கிறேன் செல்வி கோயம்புத்தூர் கே கேள்வி கேட்டவங்களுக்கு சொல்கிறேன் நேரில் நீங்கள் இருக்கீங்களான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இல்லையே உங்களுக்கு எண்ணமாக வந்தாலும் சரி இதுவாக வந்தாலும் சரி யாருக்கு இது வந்துன்னு பறங்கணும் கை காலுக்கு வரல முகத்துக்கு வரல மனம்ன்றது எங்கள் பிரெயின் குழியாக இருக்குது அது அது யாருக்கு வந்ததுன்னு உள்ளே பார்த்தீங்கன்னா அது உடனே காணாமல் போயிடுது யாருக்கோ அந்த கேள்வியாக வந்தவனும் இல்லாமல் போயிடுறோம் அதுவும் இல்லாமல் போயிடுது ஸோ ஆக இந்த வார்த்தைகளை வந்து ஆதி காலத்துலேருந்து போட்டு குழப்பங்கள் தான் விளைந்தது பரமாத்மான்றது அது ஆழ்ந்த உறக்கம்னு அவங்க சொல்லலை வெறுமே அப்போ என்ன பண்ணிடுறாங்க க்ளீனாக பரமாத்மான்னு ஒருத்தரை வச்சுட்டா உடனே வந்து ஒரு கோயிலை படைச்சிடலாம் பரமாத்மா கோயிலில் இருக்கார் ஜீவாத்மாக்கள் போய் கோவிலில் போய் நின்று அர்ச்சனை பண்ணி ஆராதனை பண்ணி அதாவது ரெண்டாக வேணும் ரெண்டாக கொடுத்தா வசதி ஆன்மீக சாதத்தை கூட ஆன்ம பொருளை இப்படி சொல்லவே முடியாது ஆன்ம பொருள் அந்நியமாக பரமாத்மாவும் கிடையாது ஜீவாத்மாவும் கிடையாது ஆன்மா ஒன்றே தான் ஏகம் உண்மை ஒன்றேம்மா ஆழ்ந்த உரம் ஒன்று அதில் வந்து நீங்கள் உங்கள் உங்க மதம் சம்பந்தப்பட்ட கோவிலும் கிடையாது மொழியும் கிடையாது நீங்களே கிடையாது ஒரு நானே கிடையாது ஆன்ம பொருள்ன்றது கடந்த அத்வைத்த நிலை இரண்டற்ற அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியமற்ற கண்ணாடிக்குள்ள எல்லாமாக இருந்து கொண்டிருக்கேன் ஆனால் அந்த கண்ணாடி கூட ஆழ்ந்தவர்கதுல இல்லை அந்த கண்ணாடியே எப்படி இருக்குன்னு மாதிரி வச்சுக்கோங்க இந்த நனவு நிலையும் கனவு நிலையும் கண்ணாடியில் தெரிகிற பிரதிபிம்பங்கள்னு வச்சுக்கோங்க ஆமைகள்லாம் ஜீவாத் மக்கள் பட் அப்படியெல்லாம் போட்டு ஏன் குழப்பிக்கணும் அந்த இடத்துல ஒன்றும் இல்லை அது நம்ம அஷ்ட அஷ்டஈஸ்வரிய வாழ்வியல்லேயும் ஜீவன் முக்தி விஞ்ஞானத்திலையும் என்ன சொல்கிறோம் கண்களை முடினீங்கன்னா உடம்பு இல்லை மூச்சு போயிட்டு வந்துட்டுருக்கு அதை பார்த்தீங்கன்னா பிராண இயக்கங்கள் மூச்சு போ போகிறது வரதை கவனிக்கிறவங்க கூட எல்லாம் போயிடும் அங்கே இருப்பது மௌனம் அதுவே அச்சலமாகவும் இருந்துக்கூடாது இன்ஸ்டண்ட்டு அதுக்கு தான் நீங்கள் ஆசைப்படணும் ரெண்டாவது கல்விக்கு போகுது ஐயா அவங்க ஒரு சசங்கத்தில் ஐயா அவங்க ஒரு சசங்கத்தில் அஞ்சு அறிவு அஞ்சு அறிவு வரை உள்ள எல்லா ஜீவன்களுக்கும் மனம் என்பது மனம் என்பது இல்லாததால் எண்ணங்கள் இருக்காது உணர்ச்சிகள் மட்டுமே இருக்கும் என்றும் அது தூக்கத்தில் உள்ளது போல் சுரூபத்தில் இருப்பது போல் இருக்கும் என்றும் என்றும் கூறினார் ஆனால் விஜய் டிவியில் ஒளிபரப்பான முன்ஜென்மம் பற்றிய நிகழ்ச்சி ஒன்றில் ஒருவர் ஜென்மத்தில் தான் ஒரு மாடு உடலில் இருந்ததாகவும் ஒருவர் தன்னை ஒரு சமயம் அடிக்க வந்ததாகவும் கூறினார் மாட்டு உடலில் பொழுது சிந்தனைகள் இல்லாததால் பின்வரும் மனித ஜென்மத்தில் அதை நினைவு கூறுவது சாத்தியமா என்னுடைய சந்தேகத்தை தயவு கொடுத்து தெளிவுபடுத்தணும் ஐயா நன்றி அதாவது ஒன்று சொல்கிறேன் மொத்தமுமே பிரபஞ்சமே வந்து ஒரு மனன்ற ஒரு சாஃப்ட்வேர் மென்பொருள் பயாலாஜிக்கல் ஹார்ட் டிஸ்க் அப்படி இருக்குது ஃபுல்லாக இருக்குது அதில் தான் வந்து புல் பூண்டுலேருந்து ஆட்டம்ஸ்லேருந்து மாலிக்யூல்ஸ்லேருந்து ஆன்டி ஆட்டம்ஸ்லேருந்து குவார்க்ஸ்லேருந்து ஃபோர்ஸஸ்லேருந்து எல்லா உயிர்களும் எல்லாம் பூச்சி ஈச்சி ஆகலாம் சாகலம் மாடு மனுஷன் எல்லாம் நம்மளுக்கும் கூட எல்லாம் இதில் அதுக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லை இப்போ நான் என்ன சொன்னேன் நான் நான் சொன்னேன் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நம்மளுடைய மனத்துக்கு தான் எண்ணங்கள் நம்மளுக்கு வந்து எல்லாமே உடனே வந்து நம்மளுக்கு அஞ்சு புலன்களை ப்ராசஸ் பண்ணி ஒரு ப்ராசஸர் மாதிரி மனம்ன்றது வந்து உடனே நம்ம லாங்குவேஜுக்கு மாற்றுது மொழியில் சேர்க்குது அந்த மொழியை கூட சிறு குழந்தையாக இருக்கும்போது அர்த்தம் இல்லாமல் வளருவோம் நம்ம அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு வயசுக்கு தான் நாளைன்னா டுமாரோ இன்னும் வரப்போகுது நாளைக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் சின்ன வயசில் நம்ம பேசும்பொழுது நேற்றுக்கு நான் போக போகிறேன் அவங்க வீட்டுக்கு அப்படின்னோம் சின்ன குழந்தைய கேட்டால் அது வெறும் வார்த்தை தான் போயிருக்கோம் உள்ள பகுக்கிற புத்தி இருந்திருக்காது அந்த மாதிரி இதை விட கீழே இருக்கு வாயில்லா பிராணிகள்னு சொல்லப்படுற ஏன் அதை வாயில்லா பிராணிகள்னு சொல்றாங்க அவைகளுடைய மனம் இருக்கு மனம் இல்லாமல் இல்லை ஆனால் அந்த மனம் வந்து உணர்ச்சி மயமான மனம் உணர்ச்சி தான் தாக உணர்ச்சி இந்த உணர்ச்சி அந்த உணர்ச்சி அதுல வந்து ஒரு ஆள் வந்து அடிக்கிறா மாதிரி போன ஜென்மத்தில் தாம் மாடா இருந்ததாகவும் ஒரு ஆளை வந்து அடிக்கிறா மாதிரி பார்த்ததாகவும் இந்த ஜென்மத்துல அவரை பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனில் மறு ஜென்மத்தில் விஜய் டிவியில் அழிச்சிட்டு போகும்போது அவர் சொல்றாரு நான் ஒரு மாடா இருந்தேன் போன ஜென்மத்தில் என்ன ஒருத்தர் அடிக்க வராரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆமா உங்களுக்கு பாஷை இருக்கிற இடத்துல வந்து நீங்க மொத்த பிரபஞ்சமுமே நம்ம கிட்ட இருக்கு அந்த ஜென்மத்தில் மாடா இருந்தாரு ஏதோ ஒரு ஜென்மத்தில் இன்னும் கொஞ்சம் ரெக்ரேஷன்ல போனா இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்கன்னு போனா அங்க போவார் வேற எங்கேயாவது ஒரு வண்டா இருந்திருப்பார் திருப்பி மனுஷனாகவும் இருந்திருப்பாரு அதுதான் சொல்றனே கூடு மேல போட்டிருக்கிற கூடு மனித கூடு வசதியும் இல்லை மாட்டுக்கூடும் மட்டமும் இல்ல எண்ணங்கள் இல்லாதனால தூக்கத்துல எல்லாருமே ஒன்னாதானே இருக்கும் பிரபஞ்சமே இல்லாம இருக்கும்ல இல்ல தான் நீங்க இங்க வாங்கிக்கணும் இந்த மனமே பொய் மனமே பொய் மனம்ன்றதே ஒரு உண்மை பொருளே அல்ல அதனாலதான் எண்ணங்கள்லாம் எடுத்த எடுப்புல நீங்க சைலன்ஸ் பண்ணிட்டு சைலன்ஸா இருக்கலாம் டையன ரெக்ரெஸ் பண்ணிட்டு போனா அவர் என்னென்னமோ ஆயிருப்பாரு நீங்க எல்லாம் கூட பாத்துருக்கலாம் ஒரு ஜென்மத்துல வந்து ஒரு ஒரு இது வந்து ஒரு ஒருத்தரை வந்து பாஸ்ட் லைஃப கழிச்சிட்டு போகும்போது பூவா இருந்திருக்காங்க வண்டுகள் வந்து ரொம்ப துன்புறுத்துதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு பெண்ணாகவே இருந்திருக்காங்க அவங்க அந்த ஜென்மத்தில் ஸோ இங்கே பூவாக இருக்கிறதோ காயாக இருக்கிறதோ மாடாக இருக்கிறதோ மனுஷனாக மாறுறதோ ஒரே ஒரு ஆன்மப்பொருள் தான் அதுக்கு அந்நியம் இல்லாமல் மனன்ற கண்ணாடியை அதுவே வச்சுக்கிட்டு அங்கே பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு பகவான் வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு பாட்டை கொடுத்துருக்கின்றார் அதில் வந்து சொல்லுவார் அவர் அருணாச்சல தான் வரும் உண்டொரு பொருளறி ஒளி உளமே நீ உளது உனில் அழதிலா அதிசய சக்தி அப்படியே சயின்டிஃபிக்காக இருக்கும் அந்த அந்த பாட்டு அதாவது ஆறாவது பாட்டு உண்டொரு பொருளறி ஒளி உளமே நீ உளது உனில் அழதிலா அதிசய சக்தி நின் தனு நிழல் நிறை நினைவறிவோடே நிகழ்வினைச் சுழலில் அந் நினை ஆடி நிகழ்வினை சூழலில் அந்நினைவு ஒளி ஆடுதான் நம்மளுக்குள்ள எண்ணங்கள் அசைக்குது இல்லை நம்மள எண்ணு அசை இல்லை அது எப்படி இருக்கு தெரியுமா ஒரு ஏரியில எதிர்க்க இருக்கிற மரங்கள்லாம் செய்யற மாதிரி சூரியன் அசைகிறா மாதிரி சந்திரன் அசைகிறா மாதிரி சந்திரன் ஆசை இது தண்ணி இல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி தன்மை கொண்ட ஒரு பொருளால் வந்து நம்ம கண்ணாடிக்குள்ள இருந்துகிட்டு இருக்கோம் அன்னிமா கூட இல்ல ஆன்மபுருளே இது நடந்துகிட்டு இருக்கும் டக்குன்னு பாக்குறாங்க உண்மையை தெரிஞ்சவங்க அவ்வளோ அழகா விளக்குறார் பகவான் கண்டன நிழற்சக விசித்திரம் உள்ளும் கண்மூதர் பொறி வழி புறத்துமோர் செல்லால் இன்றீடு நிழல்பட நிகரருக்குன்றே நின்றிட சென்றிட நினைவிடல் நின்றே அதாவது உண்மையை உணர்ந்தவங்களுக்கு ஒன்னையும் தான் தெரியும் இந்த மாதிரி ஸ்தூல ஒளி இல்லாமல் அந்த புத்தி இதுல எந்த நான் பாவம் உதிக்குதோ அதுக்கு முன்னாடி போய் நிற்பாங்க அது உதித்த இடமாக அவர் நிற்க மாட்டார் அங்கே இருக்கவே மாட்டாங்க உதித்த பிறகுதான் ஜகம் பிறகு தான் என் உடம்பு இங்கே தான் நான் பிராணமய கோஷா அன்னமய கோஷா விஞ்ஞானமய கோஷா புத்தி எண்ணம் உணர்ச்சி விவகாரம் விஷயம் மூன்று வாசனை இதெல்லாம் இருக்கவே இருக்குது அது இருந்தாலும் அதுக்கு அவர் இல்லை அவர்ன்றும் ஒத்தரை இல்லவே இல்லை மொத்தத்தில் இந்த உடம்பு சம்பந்தமாகவே அவர் இல்லை அதனால தான் சாவாமல் சாவு நடந்துடுது அவங்களுக்கு அகந்தை செத்து போச்சுன்னா இந்த உடம்பு என்ன பேசினாலும் கர்த்தா இல்லை வினை பற்றாது வினை தொடராது கர்த்தா யாரு டூயர்ஷிப்பு பொறுப்பு ஏற்கிறவர் அதைதான் சொல்றவர் அறிவு பிரகாசமையான இதயம் என்னும் ஒரே பொருளாகிய நீ மாத்திரமாய் நீ மாத்திரமே உன் உள்ளதான உண்மையாகும் என்ன அறிவு பிரகாசம் ஆழ்ந்த உரகம் அறிவு பிரகாசம் ஒன்னும் நடக்க ஒன்னும் நடக்கல உனக்கு உனக்கு மாத்திரம் நடக்கல பிரபஞ்சத்தையே நான் சுருட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அது உணர்த்திக்கிட்டு இருக்கங்க ஞானமா அதனால்தான் உள்ளதான உண்மையாகும் ஒரே பொருளாகிய நீ மாத்திரமே அறிவு பிரகாசமான எனும் உள்ளதான ஒரே உண்மையாகும் இது ஆழ்ந்தவரைக்கும் உன்னிடத்தில் உனக்கு அந்நியம் இல்லாத அதுதான் கண்ணாடிக்கு உள்ள பிறகு உனக்கு அந்நியம் இல்லை நீங்கள் எழுந்துட்ட நீங்களும் நீங்கள் ஒருத்தர் வந்து மாடா ஒரு ஜென்மத்தில் இருக்கட்டும் மலரா ஒரு ஜென்மத்தில் இருக்கட்டும் கூட இருக்கட்டும் எல்லா ஜென்மங்கள் தான் எல்லாமே ஜீவர்கள் ஒரு ஆட்டமே ஆட்டமாக வருவாகணும் சச்சனஸ்ன்னு சொல்லுவாங்க தத்தத்தான்னு வாங்க புத்திசத்துல சச்சனஸ் சச்சுனஸ்வாங்க அப்படி அப்படியே அப்டபடியே அப்டே அப்படியே அப்படியே நம்ம இதுல விஷ்ணு சாசன கடைசியில நீங்க எம்எஸ் இந்த விஷ்ணு சாசனம் கேட்ட ஒரு கடைசியில ஒரு சொல்லுவாங்க எல்லாம் இந்த 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 காயங்கள் உடம்பால உடம்பு எடுக்கிற இடம் வந்து நினைப்பு பெண்டம் உணர்ச்சி பெண்டம் அது தப்பு தான் பண்ணுன்றதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க காயேன மனசேந்திரியை வா புத்தி ஆத்மாவா பிரகிருதே ஸ்வபாவா சகலம் பரஸ்மை நாராயணா சமர்ப்பயாமி அப்படின்னு முடியும் காயேன உடம்பால வாச்சா சொல்லால வாச்சுன்னா வாக்கு மனசு மனசால நினைப்புகளால இந்திரியங்களால இந்திரியை வா வாச்சா மனசேந்திரியை வா புத்தியாத்மனா புத்தி புத்தி மூலமா ஆத்மனான்னா நான் மூலமா அகந்தை மூலமா காயேனவாச்சா மனசேந்திரியை வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் பிராகிருதே பிராகிருத்த தொடர்ந்து தொடர்ந்து உதிப்பை வைகள் வந்து தாப்புதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஜனித்தலே இல்லை ஜென்மங்களே இல்லை இதை உள்ளே போனவங்களுக்கு தெரியும் இவங்கள் எல்லாம் வந்து மனோ தத்துவ டாக்டர்கள் மெஸ்மரைஸ் பண்றாங்க பாஸ்ட் லைஃப்ரேஷன் எடுத்து மனம் வந்து பதினான்கு பில்லியன் இயருக்கு கூட போகலாம் திரேதா யோகம் துவாபர யோகம்லாம் கூட வந்துடுவாங்க இல்லை மிரண்டு தான் போடுவோம் கேட்குறவன் மிரண்டு போயிடுவான் அதில் பேசினவங்களுக்கு வந்து எழுந்த பிறகு தான் தெரியும் நான் வந்து மாடாக இருந்தேன்னு சொன்னது வந்து அங்கேருந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா மனம் வந்து அவ்வளோ சூக்கவும் பார்த்து எந்த உடலை வேண்டுமாலும் எடுத்துக்கொள்ளும் உடல் இல்லாமல் இருக்காது மனம் ஃப்ரீயாக இருக்கவே இருக்காது அதுதான் டக்கு 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 பிறவிகள் அதான் அப்படியே சொல்லுது அந்த கடைசி இது பிரகிருதே சுவபாவத் கரோமி யத்து யத்து சகலம் பரஸ்மை என்னென்னவோ பிடுங்கிருப்பேன் நான் ஆணி ஆணியாக பிடுங்கியிருப்பேன் ஜென்மங்களில் எப்படி உடம்பால பேச்சால நினைப்பால புத்தியினோட உணர்ச்சிகளால் நான் அகந்தையால் இதெல்லாம் பிரகிருதி அதாவது தோற்றத்துக்கு வந்து என்னென்ன தொடர்ந்து உதித்து கொண்டிருப்பவைகள் மறைந்து கொண்டிருப்பவைகள் இவைகளுடைய சுபாவம் இவைகள் மூலமாக எதை ஏதோ செய்திருப்பேன் கரோமி கரோமினை செய்கின்றேன் செய்தேன் யத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை பரம்பொருளானிய உனக்கு மேலான பொருளான ஆத் ஆன்ம பொருளான உனக்கு நாராயணான்னு சொல்லி அப்படியே சமர்ப்பணம் பண்ணுறேன்னு விஷ்ணு சாசனத்தில் கடைசி பாட்டு இங்கே பகவான் வந்து இப்படி அந்நியமில்லை ஒன்றுமே இந்த மனம்ன்றது ஒரு மாயக்கண்ணாடி நம்பாதே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கும் நான் காஷன் பண்ணுறேன் உண்மையை உள்ளது உள்ளபடி சொல்லிட்டு நான் எந்தன் இருக்கேன் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க பிடிச்சுக்கோங்கோ உடாதீங்கோ அவ்வளவுதான் நம்ம கொடுக்க முடியும் கொடுத்துட்டு இருக்கேன் ஒண்ணும் மிச்சம் வைக்காம கொடுத்துட்டு இருக்கேன் அறிவு பிரகாசமான இதயம் என்னும் ஒரே பொருளாகிய மாத்திரமே உள்ளதான உண்மையாகும் இது மௌனம் அச்சலம் உன்னிடத்தில் உனக்கு அந்நியமல்லாத ஒரு அற்புத சக்தி இருக்கிறது இது மாயா சக்தி மனம் அதனின்று அதிலிருந்து உனது சித் பிரகாசத்தோடு அங்கேயும் அது இல்லாமல் இது வராது அதனாலதான் ஆன்ம பொருள் அகந்தையிலையும் இருக்கு அகந்தைக்கு தனி இருப்பு கிடையாது ஆன்மபொருள் சந்நீதியில அகந்தையும் வருது நம்ம குணமா வருது நம்ம உடம்புல காயினாச்சா மனசேந்திரியவா வையாம சேர்ந்து 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 அஞ்சு கோஷத்துக்கும் சுத்தி சுத்தி வந்து எதை பிடிச்சிக்கிட்டு என்ன ஆர்கியூமெண்ட் பேசலாம் எந்த கட்சியா மாறிடலாம் உனக்கு அந்நியமில்லாத அற்புத சக்தி இருக்கிறது எதற்கு ஆன்மபொருளுக்கு அந்நியமில்லாத அற்புத சக்தி இருக்கிறது அதனின்று எது அந்த அற்புத சக்தி என்ன மனம்தான் வேற என்ன முக்குணமயம் அதனின்று உனது இது ஆன்ம ஆழ்ந்தவருக்கு ஆன்ம பிரகாசத்தோடு கூடிய அணுவை போன்ற அதிநுட்பமான நிழல் கூட்டம் போன்ற எண்ணங்கள் அணுவை போன்ற அதிநுட்பமான நிழல் கூட்டம் போன்ற எண்ணங்கள் பிராரப்த வினையின் சுழற்சியினால் இயக்கப்பட்டு வினைனா என்னங்க இயங்கிக்கிட்டே இருக்குது கருமி சகலம் பரஸ்மை என்னவோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் இல்லை நான் தினமும் பொழுது விடிஞ்சு பொழுது பண்ணால் பிடிங்கிட்டே இருக்கேன் ஆணி பிடிங்கிட்டே இருக்கேன் அது எல்லாம் உனக்குன்னே நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க அதனுடைய ஃபைனஸ்ட்டாக சொல்கிறார் இவர் பிராரத்த வினைன்னா என்ன வினைன்னா என்ன இயக்கம் செயல்படுதல் ஏன் புத்தியில் உணர்ச்சி செயல்படணும் ஏன் வருது ஏன் கேட்க மாட்டேன்றோம் அதை ஏன் ஒரு ஆரம்ப இடத்துல கேட்க மாட்டேன் யார் யா நீ கை கால் உணர்ச்சியா என்ன உணர்ச்சி நினப்பு உணர்ச்சியா என்ன வேணும் உனக்கு எப்பாரு இருந்துகிட்டே இருக்கேன் இதுதான் சுபவாசனை வந்தால் தான் கேட்க முடியும் குரு தேவை இதுக்கு இது வந்துடுத்துன்னா குரு இருக்கணும் அணுவை போன்ற அதிநுட்பமான நிழல் கூட்டம் போன்ற எண்ணங்கள் பிராரப்த வினையின் சுழற்சியினால் இயக்கப்பட்டு ஒரு பூத கண்ணாடியினால் விளக்கப்படும் காட்டப்படும் படக்காட்சியை போல ஆத்ம பிரதிபிம்ப மன ஒளியாகிய கண்ணாடியாம் ஆத்மாவே மனமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அதுதான் மாடு ஜென்மம் அதுதான் இந்த ஜென்மத்துல மனம் ஆக்சுவலாக ரெண்டும் சைமில்டேனியஸாக கண்ணாடிக்குள்ளேயே நடந்திருக்கு அவரே வந்து அவரோட உடம்புல மாட்டு உடம்பு இல்லாமல் மனித உடம்புல இருந்துக்கிட்டு மனித மனத்தில் பாஷை தெரிஞ்சதுனால பூர்வ ஜென்மத்தில் மாட்டு உடலுக்குள்ளே போய் மாடை வந்து எவனோ அடிக்கிறான்ற ஃபீலிங்கை சொல்கிறார் அவர் போருமா யூ ஆர் ஸ்ட்ரா யூ ஆர் ஸ்டேக்கன் டு த பாஸ்ட் லைஃப் ஏர்லியர் லைஃப் வென் ஈ எக்ஸிஸ்டட் ஆஸ் ஏ வாஸ் பீட்டன் என்ன நடக்குது அப்படியே அந்த இடம் தத்துருமா கனவு போல கொண்டு வரப்படும் அந்த ஒரு மறைப்புனால தான் நம்ம வந்து நல்லதே நடந்துட்டு இருக்கு நம்ம பழைய ஜென்மெல்லாம் தெரிஞ்சுதுன்னா கேசா இடம் இந்த ஜென்மத்திலே ஆறு மாசத்துல பணம் தரேன்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு வருஷம் பாயும் பணம் திரும்ப கொடுக்காம எப்போ ஏற்பட்ட சித்திரவதை அனுபவிக்கிறோம் இதெல்லாம் கடன் தானே வினைக்கடன் தானே வினை பயன்தானே நம்ம இருக்கோம் அதனால இந்த மனம்ன்றது வந்து ஜென்டில் உணர்ந்தவர் இருக்கும் பொழுது எப்படி சொல்றாரோ அப்படியே பண்ணிட்டு அப்படியே 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 எப்படி போனதுன்னு நமக்கு தெரிய வேணாம் நம்மளுக்கு வந்து இந்த மனம்லாம் என்னன்னு டீட்டெயில்லாம் தெரிய மாட்டான் அப்படியே கடந்துருவோம் அதுக்கு மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டையும் அழகா வந்து உள்கடை தான் தன்னை ஏறிதுல உள்ள கடைப்பா நோண்டிட்டு இருக்காது ஒரு பூத கண்ணாடியினால் விளக்கப்படும் காட்டப்படும் படக்காட்சியைப் போல ஆத்ம பிரதிபிம்ப ஒளியாகிய கண்ணாடியினால் தன் உள்ளிலும் கண் முதலான வழக வெளியிலும் நிழல் படம் போன்ற உலக சித்திரங்கள் காணப்படுகின்றன ரெண்டு தீ சித்திரம்ன்றாங்க எப்படி ப்ரொஜெக்டர் குள்ளே இருக்க மாதிரியே சொல்கிறார் பகவான் ப்ரொஜெக்டருக்குள்ளே இப்போ வந்து பென்ட்ரைவோ டிவிடியோ ஏதோ இருக்குது உள்ள லைட்டை போட்டு ப்ரொஜெக்டர் வந்து பெரிய எம்எம் ஸ்கிரீன்ல விரிக்குது அதை போல பிரபஞ்சமாக இங்கே நான் வந்து விரிக்குது இது மனம் மூலமாக விரிக்குது நான் இந்த மனம்ன்றது வந்து அதுக்கு அந்நியம் இல்லாத ஒரு சக்தி தான் அவர் மாடா இருந்தேன்னு சொல்றதோ எல்லாமுமே இப்போவே கனவு அவருக்கு அன்றைக்கு நடக்கும் போதும் சரி நீங்கள் இன்னைக்கு கேள்வி கேட்கும் போதும் சரி எல்லாத்தையும் கடந்து செல்லுங்கள் எல்லாமே கனவு நீங்க இப்போ வந்து எப்போவோ விஜய் டிவியில் போட்டதை இன்னி கேட்குறீங்கல்ல அப்படின்னா வந்து துல்லியமாக அன்றைய நாள் அதை பார்த்ததோ இல்லாட்டி தான் பாத்தீங்களோ போயிட்டு போயிட்டு வரீங்களே அது என்ன காலம் உள்ளுக்குள்ள நேற்றைய நிகழ்வுகளை நம்ம ஏதாவது பாக்குறோம் இல்லாட்டி பத்து வருஷம் நடந்த ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வீடியோல பாக்குறோம் அதெல்லாம் என்ன காலம் அது நேற்றைய சூரிய வெளிச்சம் என்ன பகல் அது எல்லாம் பிரிவு இல்லாமல் ஒரு மனன்றதுக்குள்ள தோன்றி மறைகிறது தோன்றி மறைகிறது நாளும் இரவும் தோன்றி தோன்றி செல்லோட நான் பாவத்தோட அஞ்சு கோஷங்களோட தோன்றி தோன்றி உள்ளிலையும் வெளியிலயுமா மறைஞ்சுக்கிட்டு சத் சங்கத்தை தொடர்ந்து கேட்டு உள்கடந்து செல் ஞானமடை அதுதான் அவங்களுடைய இது ஒரு பூத கண்ணாடியினால் விளக்கப்படும் படக்காட்சியை போல ஆத்ம பிரதிபிம்ப மன ஒளியாகிய கண்ணாடியால் தன் உள்ளிலும் கண்முதலான பஞ்சேந்திரங்களின் வழியாக வெளியிலும் நிழல் படம் போன்ற உலக சித்திரங்கள் காணப்படுகின்றன அருட்பிரகாசமான மலையே இந்த உலகத் தோற்றங்கள் நின்று போனாலும் அல்லது தோன்றிக்கொண்டே இருந்தாலும் உன்னை தவிர இவைகள் வேறு அல்லவே உங்க மனசுல தோன்றது அத்தனையும் அந்த விஜய் டிவியில நீங்க பார்த்து பாஸ்ட் லைஃப்ல மாடா இருந்தேன்னு மாடா இருந்தது இந்த ஜென்மத்துல மன மனிதனாக இருந்து கொண்டிருக்கும் ஒருவர் அந்த பாஸ்ட் லைஃபுக்குள்ளே போய் அந்த ஃபீலிங்கை அப்படியே சொல்கிறாருன்னா இந்த ஆக்சுவலாக அவரும் நீங்களும் நானும் பிரபஞ்சமும் எல்லாம் ஒரே பொருள் அதை நம்மளுக்குள்ளே தான் நம்ம போய் அடங்கும் பிரிவுபடாமல் இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன நீங்கள் செல்வின்ற பெயர் நீங்கள் கிடையாது செல்வின்ற உடலும் நீங்கள் கிடையாது செல்வின்ற பிராணன் உயிர் இயக்கங்களும் நீங்கள் கிடையாது ஏன்னா இது இது எல்லாமே ஆழ்ந்த உரத்தில் இல்லை தாட்ஸும் இல்லை எல்லாமுமே மனம் வந்து தானே முக்கியமாக மனிதன் கிட்ட நான் பாவம் வந்து தானே இவையெல்லாம் வருது ஆனால் இவைகள் வரலாம் போகலாம் நின்றே போயிடலாம் ஞானத்தில் நின்று போகும் வேற ஒன்றும் இல்லை ஞானத்தில் இந்த போக்குவரத்து இருக்காது போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனாக ஆன்ம பொருளாக நாம் மாறிவிடுவோம் அவ்வளவே